வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ். உங்ககிட்ட பேசுறது விமலா. விக்ரமாதித்தன் கதைகள் பதுமைகளில் 27வது பதுமையான மாணிக்கவள்ளி பதுமை சொன்ன கதையை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் விக்ரமாதித்தன் ராஜசபையில் அமர்ந்து இருந்த சமயம் அவனை காண ஒரு ரத்ன வியாபாரி அரசசபைக்கு வந்திருந்தான். அந்த ரத்ன வியாபாரியை விக்ரமாதித்தன் அன்புடன் வரவேற்றான். அத்துடன் அவனை உபசரித்து அவன் வந்த நோக்கத்தையும் விசாரித்தான். அப்போது அந்த ரத்ன வியாபாரி விக்ரமாதித்தனிடம், பார்வேந்தே, தாங்கள் ஆட்சி செய்யும் அழகே தனிதான். எனினும் தங்கள் ஆட்சி செல்வ செழிப்புடன் இருப்பதால் தங்கள் நாட்டில் பிச்சைக்காரர்களே யாரும் இருப்பதில்லை என்ற நிலை நிலவி வருகிறது. அதனால் நான் அளிக்கும் தானத்தை கூட தங்கள் நாட்டில் வாங்க ஆளில்லை. அதன் காரணமாக என்னிடம் இருக்கும் மிக மிஞ்சிய ரத்ன கற்களை நான் என்ன செய்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்றான். உடனே அந்த ரத்ன வியாபாரியின் வார்த்தையை கேட்ட விக்ரமாதித்தன் அவனிடம் தானம் செய்யப்பட வேண்டிய ரத்தனங்களின் வகைகளையும் மதிப்பையும் அதன் எண்ணிக்கையும் விசாரித்தான். அதற்கு மறுமொழியாக விக்ரமாதித்தனிடம் அந்த ரத்ன வியாபாரி, அரசே, என்னிடம் சுமார் 100,000 ரத்தினங்கள் அதிகமாக உள்ளன. அந்த ரத்தினங்கள் அனைத்தும் அமாவாசை இருளில் கூட பழகாத தூரம் பிரகாசிக்கும் தன்மை கொண்டவை. அவை ஒவ்வொன்றுமே 100,000 பொன் பெறும் என்றான். உடனே அவற்றை நான் பார்க்க முடியுமா என்று கேட்டான் விக்ரமாதித்தன். அதற்கு அந்த ரத்தின வியாபாரி விக்ரமாதித்தனிடம், அரசே, அனைத்து ரத்தினங்களும் விலை மதிக்க முடியாதவை. அதனால் தயை கூர்ந்து தாங்கள் தங்களது காவலர்களை ஆயுதங்களுடன் சமயபுரியில் உள்ள எனது கிளை கடைக்கு அனுப்பி வைத்தால் அவர்களிடம் ரத்தினங்களை தாங்கள் கேட்டபடி கொடுத்து அனுப்புகிறேன் என்று வேண்டுகோள் விடுத்தான். விக்ரமாதித்தனும் ரத்தின வியாபாரியின் வேண்டுகோளை ஏற்று அந்த ரத்தின வியாபாரியை பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொண்டு ஓரிரு நாட்களில் தனது காவலர்களை அனுப்புவதாக கூறினான். அதை கேட்ட ரத்ன வியாபாரி மகிழ்ச்சியுடன் விக்ரமாதித்தனம் விடை பெற்று சென்றான். அவன் அவ்வாறு சென்ற பிறகு விக்ரமாதித்தன் தனது மதிநுட்பம் கொண்ட தம்பியையும் அமைச்சனுமான பட்டியிடம் அந்த ரத்ன வியாபாரியை பற்றிய அவனது அபிப்பிராயத்தை கேட்டான். அப்போது பட்டி விக்ரமாதித்தனிடம், மன்னா, சமயபுரியிலிருந்து நமது நாட்டுக்கு வரும் வழியில் வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகம். சமயபுரியில் உள்ள கிளை கடையில் இருக்கும் நவரத்தினங்களை நமது நகரத்துக்கு பத்திரமாக கொண்டு வர நமது அரண்மனை காவலர்களை பயன்படுத்திக் கொள்ளவே அவன் இங்கு வந்துள்ளான். மற்றபடி அவனுக்கு தானம் செய்யும் நோக்கம் எல்லாம் இல்லை. வேண்டுமென்றால் நீங்களே அவன் நடத்தவிருக்கும் நாடகத்தை பொறுத்திருந்து பாருங்கள் என்றான். உடனே பட்டி சொன்னதை கேட்ட விக்ரமாதித்தன் சற்று நேரம் யோசித்தான். அதன் பின்னர் சமயபுரிக்கு 10 காவலர்களை ஆயுதங்களுடன் அனுப்பி 7 நாட்களுக்குள் ரத்தினங்களை வாங்கி வரும்படியாக கூறினான். விக்ரமாதித்தனின் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் 10 பேரும் சமயபுரியை அடைந்தனர். அங்கு ரத்தின வியாபாரியை சந்தித்தனர். அவன் சுமார் 100,000 ரத்தினங்களை காவலர்களிடம் கொடுத்து அவர்களுடன் தானும் புறப்பட்டு வந்தான். அப்படி அவர்கள் வந்து கொண்டு இருந்த வழியில் ஒரு பெரிய ஆறு குறுக்கிட்டது. குறிப்பிட்ட கால வரம்புக்குள் அந்த ஆற்றை கடக்க வேண்டியிருந்ததால் தங்களை அக்கரையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் சேர்த்தால் 10 ரத்தினங்களை தருவதாக கூறி ஒரு படகோட்டியை ஏற்பாடு செய்து ஆற்றை கடந்து வந்து கொண்டிருந்தனர். அப்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை படகோட்டி திறம்பட சமாளித்து அந்த பெரிய படகை பத்திரமாக செலுத்தி கரைக்கு கொண்டு வந்தான். இவ்வாறாக படகோட்டி உட்பட 12 பேரும் கரைக்கு வந்தனர். பிறகு படகோட்டியிடம் பேசியபடி 10 ரத்தினங்களை அரசசபையில் வந்து வாங்கிக் கொள்ளும்படியாக கூறினர் காவலர்கள். பிறகு அனைவரும் அரசசபைக்கு வந்து சேர்ந்தனர். ரத்தினங்களும் நகரத்தை அடைந்தது. அந்த ரத்தின வியாபாரியே இதனை எதிர்பார்க்கவில்லை. இந்நிலையில் அவன் கொண்டு வந்த ரத்தினங்களை எங்கே விக்ரமாதித்தன் தானமாக கேட்டு விடுவானோ என்ற பயத்தில் ராஜசபையில் நின்று கொண்டிருந்தான் ரத்தின வியாபாரி. இதனை குறிப்பால் உணர்ந்து கொண்ட விக்ரமாதித்தன் புன்னகைத்தான். பிறகு சற்று நேரம் யோசித்த விக்ரமாதித்தன் படகோட்டியின் விஷயத்தை அறிந்து அவனுக்கு நியாயமாக சேர வேண்டிய 10 ரத்தினங்களையும் கொடுத்து அனுப்பினான். பிறகு தனது காவலர்கள் 10 பேரையும் அழைத்து அவர்கள் அனைவருக்கும் ஆளுக்கொரு ரத்தினத்தை அளித்தான். மீதி இருந்த ரத்தினங்களை தனக்காக போரிட்டு யுத்தத்தில் மாண்ட வீரர்களின் குடும்பங்களுக்கும் விதவைகளுக்கும் இறைவனின் திருப்பணிக்கும் அளித்தான். பிறகு ரத்தின வியாபாரியை அழைத்து அவனிடம் சில புத்திமதிகளை கூறி மொத்த ரத்தினங்களுக்கான நியாயமான தொகையையும் அவனிடம் கொடுத்து அனுப்பினான். இன்று கதையை கூறி முடித்த பதுமைகளுள் 27வது பதுமையான மாணிக்கவள்ளி பதுமை போஜராஜனை பார்த்து, அரசே, எங்கள் அரசர் விக்ரமாதித்தனைப் போலவே இப்படி விலை மதிக்க முடியாத ரத்தினங்களை பரிசளிக்கக்கூடிய குணம் உம்மிடம் இருந்தால் நீரும் கூட அடுத்த படியில் ஏறலாம் என்றது. உடனே போஜராஜன் 28வது படியில் கால் வைத்தான். அப்போது 28வது படியில் இருந்த மனுநீதிவள்ளி பதுமை போஜராஜனை தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனின் நன்றி மறவாத குணத்தை எடுத்துரைக்கும் விதத்தில் இன்னொரு கதையை சொல்லத் தொடங்கியது. அந்த கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.